Hi friends, welcome back to my channel Exam Fire Wings. Nama channel TnpscGroup to mains kana notes ellame paathutirukom. In the video la mukkiyamana 6 mark question paakalam. Already nariya topics complete panniyaachu. New va indha video va paakringina nama channel oda playlist poittu already complete panna videos ella paathu notes eduthukanga. 6 mark question 9th line da eluduvom. So andha 9th line kulla enna notes mukkiyamana points ella indha topic la varudhunu paakalam. மனித உரிமைகள் பற்றி கூறுக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மனித உரிமைகள் என்பது இனம், பாலினம், தேசியம், மொழி, மதம் அல்லது வேறு எந்த நிலையையும் பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டியவை ஆகும். இதில் மனிதர்களுக்குள்ள பாகுபாடு இல்லாமல் அனைத்து மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகள் தான் மனித உரிமைகள். ரெண்டாவது பாயிண்ட், வாழ்வதற்கான உரிமை மற்றும் சுதந்திரம், அடிமைத்தனம் மற்றும் சித்திரவதையிலிருந்து சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரம், வேலை மற்றும் கல்விக்கான உரிமை மற்றும் பல இதில் அடங்கும். இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். மனித உரிமைகள் என்பது தனி நபரின் வாழ்க்கை, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியம் தொடர்பான உரிமைகள் என வரையறுக்கிறது. நான்காவது பாயிண்ட், மனித உரிமைகள் கண்காணிப்பு என்பது 1978 ஹெல்சின்கி என்ற பெயரில் நிறுவப்பட்ட ஒரு சர்வதேச அரசு சார அமைப்பாகும். அஞ்சாவது பாயிண்ட், இதன் தலைமையகம் நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது. இப்போ இந்தியாவில் மனித உரிமைகள் பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் 14-32. இந்த அரசியலமைப்பு விதிகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட், மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 கொண்டு வந்தது 2019 திருத்தப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் NHRC அப்படின்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நிறுவப்பட்டது. இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே 15 mark லெவலுக்கு எழுத முடியும். ஆனால் 6 markில் வந்து நம்ம கேட்குறாங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும்தான் இந்த 9 லைனுக்குள்ளே எழுத முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன டாபிக் பார்க்கலான்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.